கேபிஎல் சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியில் ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தகவல் பார்த்தீங்கன்னா தீபாவளி சார்ந்த ஒரு தகவல் பங்கு சந்தையில் சம்வத் அப்படின்னா என்ன அதாவது வந்துட்டு இந்த வார்த்தை அடிக்கடி தீபாவளி தொடங்கிடுச்சுன்னா அந்த வார்த்தை வந்து அடிக்கடி கேள்விப்படும் சம்வத் டுவெண்ட்டி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோடு சேர்ந்து ஒரு நம்பராக ஒரு நம்பர் வரதான் ஒரு இயர் மாதிரி ஒரு நம்பர் வர என்ன இது இதனுடைய வரலாறு என்ன என்னோட முக்கியத்துவம் என்ன எதற்கு வந்துட்டு மாறி மாறி வந்து போட்டி போட்டுட்டு ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூரத்து ட்ரேடிங் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாக் பிக்ஸ் நம்ம தினமும் ட்ரேட் பண்றோம் தினமும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் ஓகே அப்படி பண்ணும்போது இது என்ன ஸ்பெஷலா இந்த டயத்தில் ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இது இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த வீடியோ கீழே பட்டம் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் உள்ள பல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கில் கூட நோட்டிபேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல டெலகிராம் மற்றும் Facebookல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண விஷயம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் முகூர்த்த ட்ரேடிங்வெண்ட்டி செவன்டி செவன்

பீரியடில் தான் இந்த சம்பத்துங்கிற கலண்டர் விக் விக்ரமி க கலெண்டர் இல்ல விக்ரம் சம்பத் காலண்டர் வந்து உருவாச்சு இந்த காலண்டர் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அதாவது வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் அதிகமாக குறிக்கிறது வர்த்தகத்தை அதிகமாக இது இப்போ முன்னிலைப்படுத்தி வந்து இந்த கலண்டர் உருவாக்கப்பட்டது அதனால தான் இந்த கலண்டர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு சந்தையில் உருவாக்குறோம் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க வர்த்தகம் அப்படிங்கறனால இந்த கலண்டரை வந்துட்டு யூஸ் பண்றாங்க சோ யார் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா யார் இதனுடைய டாமினன்ஸ் எதனால இது இவ்வளோ பாப்புலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அக்ஷய திருத்தி எங்க நம்ம கொண்டாட மாட்டோம் இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நிறைய பேர் அக்ஷய திருத்தினா அன்னைக்கு ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஏன்னா அன்னைக்கு வாங்கினா அந்த வருஷம் ஃபுல்லா வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தங்கம் வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தங்கம் எகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி அதுக்கப்புறம் காடஸ் லக்ஷ்மிக்கு இது பண்ணிட்டு அந்த வெல்த்துக்கு கன்சிடர் பண்ணி அவங்க எல்லாரும் வாங்குறாங்க ஓகே அந்த அடிப்படையில் தான் பங்குச்சந்தில அந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிற நாளில் வாங்கினா நல்லதா இருக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த வர்த்தகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ இந்த பங்குச்சந்தையில் டாமினேட் டாமினேட் பண்ண ரெண்டு கம்யூனிட்டி யார் அப்படின்னா ஒன்று வந்து குஜராத்தி இன்னொன்று வந்து மார்வாரிஸ் இவங்க இரண்டு பேரும் எந்த மாநிலத்தை சேர்ந்தனா குஜராத் மற்றும் ஆக்சுவல் ராஜஸ்தான் ஈவன் ஆர் கே தமனி வாரன் பஃபட்டா இந்தியா என்று அழைக்கப்படும் ஜுன்ஜுன்வால இவங்க எல்லாமே ராஜஸ்தானை சேர்ந்தவங்க தான் ஓகே அதனால தான் அவங்களுக்கு அந்த நாட்டம் வந்து அதிகம் நம்ம சவுத் பீப்புளில் இப்போ தான் வந்து நம்ம பங்கு உள்ள வரோம் இன்னும் வந்து வர வர வேண்டியவங்க இன்னும் அதிகமாக பேர் இருக்காங்க இன்னும் வந்திருக்க வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க இதில் பெரும்பாலான பேர் ஸோ இவங்க தொடர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த சம்மத் ஆக்சுவலி டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சம்மத் அப்படிங்கிற இந்த கலண்டர் கலண்டர் முதல் நாள் நம்மளுடைய தமிழ் நியூயர் எப்படி கலண்டருடைய முதல் நாள் இருக்கு அதே மாதிரி முதல் நாள் அதை குறிக்கிறது தான் இந்த முதல் நாள்ல வாங்கினா அந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது சோ அந்த காலத்துல எடுத்தேன்னா எல்லாரும் அதாவது சிஸ்டம் இல்லாத போது மொபைல் வளர்ச்சி இல்லாத போது அந்த தீபாவளி அன்னைக்கு புது ஆடைகள் போட்டு நேரக்டா வந்து பிஎஸ்சிக்கு வந்து புரோக்கர்ட்ட ஆர்டர் கொடுத்து அன்னைக்கு வந்து நல்ல எப்படி வந்து அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு நான் அக்ஷத்ரத்துக்கு வாங்குறேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அப்படி வாங்கும்போது அன்னைக்கு என்ன ஸ்டாக்ஸை வாங்கணும் ஏன் வந்து இந்த டையத்தில் முகூர்த்த ட்ரேடிங் சொல்லிட்டு பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க அன்னைக்கு வாங்க வாங்கக்கூடிய பங்குல வந்து தொடர்ந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வாங்குறது அதாவது வந்துட்டு அதை வந்து கட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரேடிங் பண்ண மாட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாக்ஸை வாங்குவாங்க ஓகே ஆனால் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கிட்டு அன்னைக்கு வந்து சேல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா மொத பொதுவாக வந்து முகூர்த்த ட்ரேடிங் வந்து பாசிட்டிவ்ல தான் மெஜாரிட்டி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடிங் டேஸ் வந்து முடிஞ்சிருக்கு என்ன இந்த முகூர்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சுப முகூர்த்தம் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த முகூர்த்த அப்படிங்கிறது முகூர்த்த டைம் ஆஸ் ஆஸ்பிசிஎஸ் டைம் இந்த பங்கு சந்தையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்னு வர மூரத்து ட்ரேடிங் அப்படின்னு வருது என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது எப்படிப்பட்ட விஷயம் கல்யாணம் தேதி குறித்தாலும் என்ன டைம் முகூர்த்தம் அப்படின்னு கேட்போம் அப்போ எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் தெரிஞ்சுன்னா இந்த தான் கல்யாணம் அப்படி ஆறுவட்டை தான் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இல்லையா இல் இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வெறியும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த முகூர்த்த ட்ரேடிங்கான டைம் வியாகும் எது ஆஸ்பிசியஸ் டைம் அப்படிங்கிறத பார்த்து என்எஸ்சி பிஎஸ்சி வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க எகைன் வந்துட்டு இது ஒரு எப்பொழுதுமே ஒரு ஃபெஸ்டிவல் பங்குச்சந்தை மூடி இருக்கும் ஆனால் வந்து தீபாவளி மட்டும் திறக்கிறது காரணம்னா இது வந்து அந்த வர்த்தக நாளுடைய கேலண்டர்னுடைய முதல் நாள் சொல்லிட்டு திறக்கிறாங்க எகைன் ஒரு ஒன் ஹவர் இந்த ஈவினிங் ஓகே ஸோ இந்த இது ஸோ அடுத்து மற்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து சவுத்தில் வந்து கிராக்கர்ஸ் பட் வெடிப்பும் அதுக்கப்புறம் புது துணிகள் அணியும் ஸ்வீட் சாப்பிடுவோம் ஸோ நார்த்தில் வந்து இது இருக்கும் இதை தாண்டி வந்து அப்பாற்பட்டது வந்து விளக்கு எந்த ஏற்றுருப்பாங்க வாசலில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க ஏன் அப்படின்னா இந்த தினத்தில் வந்து அவங்க வந்து ஒரு லக்ஷ்மி பூஜாவும் பண்ணுவாங்க நீங்கள் இன்றைக்கும் வந்து ஒரு வர்த்தக ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா பிக் ஸ்ட்ரீட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா நம்மளோட ஏரியாவில் சென்னையாக இருக்கட்டும் இங்கெல்லாம் மாறுவாரி சந்தாங்கன்னா அந்த கடைகளை வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த கடைகளுக்கு ஃபுல்லாக மாலை போட்டு பூஜை பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து அந்த லக்ஷ்மியை வந்து உள்ளே அழைக்கிற மாதிரி அதாவது அந்த ப்ராஸ்பெரிட்டி அதனால அந்த விளக்கு வந்து விடிய விடிய வந்து ஏற்றி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சில பேர் முழிச்சிருப்பாங்க அந்த லக்ஷ்மி வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடு மாதிரி முழிச்சிருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஆரம்பித்தது தான் இந்த சம்பர்த்துலி டுவெண்ட்டி செவன்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறது சரி என்ன இப்போ அடுத்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு கிராம் கோல்டு வாங்குகிறாங்களோ அதே மாதிரி புதிய இன்வெஸ்டர் வந்து நான் என்னைக்கு வந்து பங்குச்சந்தை தொடங்கணும் ஆசைப்பட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு குழந்தைய பொண்ணுன்னா விஜயதசமி அன்னைக்கு நீ தொடங்குறாங்க அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம் ஓகே ஸோ ஒரு சின்ன குவான்ட்டின்னா கூட அந்த குவான்டிட்டி வந்து வாங்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரே ட்ரேடிங் மாதிரி பண்ணக்கூடாது இன்றைக்கே வாங்குறது இன்றைக்கே விற்கிறது இது எப்படின்னா இன்னைக்கு வந்து யாராவது ஒரு பேர்டே இருக்கும்போது இல்லை வந்து ஒரு நன்னாளில் வந்துட்டு யாராவது ஒரு தப்பு செஞ்சால் கூட திட்ட மாட்டோம் இன்னைக்கு அவனோட பிறந்தநாள் ஒன்றும் திட்டாது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாளா இன்றைக்கி நீங்கள் வாங்கிறது மட்டும் தான் பார்க்கணும் அது ஒரு தப்பாக வந்து நீதை தவறாக வாங்கிட்டா கூட அதை இன்னைக்கு நீங்கள் சேல் பண்ணக்கூடாது ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் இந்த சேல் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த முகூர்த்த ட்ரேடிங் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அப்போ இன்னைக்கு இந்த வரலாறு பார்த்தாச்சு இந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்னு அப்படிங்கிறது எதனால வந்துச்சு அதுக்கப்புறம் யாருனுடைய டாமினன்ஸ் இது அதிகம் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தாச்சு ஓகே சோ இன்னைக்கு மூர்த்த ட்ரேடிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரே காலந்து ஏழை கால இன்னைக்கு மூர்த்த ட்ரேடிங் ஸோ இதை பத்தி இந்த அடுத்த மூர்த்த ட்ரேடிங் வரத்துக்குள்ள அதாவது சம்பத் வரத்துக்குள்ள பங்குச்சந்தை எதை நோக்கி பயணம் செய்யும் அப்படின்னு அனலைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பதினாலாயிரம் மார்க் வந்து தொடும் சென்செக்ஸ் வந்து நாற்பத்தி தொடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சோ இந்த டைத்துல நிறைய புரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து நிறைய பிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க சோ ஒரு போர்ட்ஃபோலியோன்னு வரும்போது ஒரு வேரியஸ் செக்டர்ஸ் இருந்து இருக்கணும் அந்த செக்டர்ஸ் எகைன் நம்ம மூர்த்த ட்ரேடியில் வாங்கும்போது அது வந்து என்ன சொல்றது ஒரு ட்ரேடபுள் ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் அதனால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுத்து எல்லா ப்ரோக்கரேஜ் கம்பெனியும் கொடுக்குறாங்க ஸோ இப்படி கொடுத்ததுல நான் வந்துட்டு எல்லா புரோக்கரேஜ் அனலைஸ் பண்ணி எகைன் வந்து எல்லா செக்டர்லேயும் ஈவனாக வர மாதிரி நான் ஒரு பன்னெண்டு பங்கு எடுத்திருக்கேன் புதிய இன்வெஸ்டர்ஸ் இந்த பன்னெண்டு பங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கலாம் இந்த நன்னால் ஓகே ஐசிஐசிஐ பேங்க் ப்ரைவேட் பேங்க் சார்ந்த ஒரு செக்டர் சார்ந்த இது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஐட்டிலேருந்து டெக் மைந்திரம் டெலிகம்யூனிகேஷன் ஏர்டெல் ஆட்டோச்சர் மோட்டார் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்மா கெமிக்கல் அக்ரிகல்ச்சரில் தனுக்கா அக்ரிடெக் ஓகே மெட்டல் வந்து எடுத்திங்கன்னா ஃபோர்ஜி இதில் வந்து பாரத் ஃபோர்ஜி செராமிக்ஸ் அதாவது வந்துட்டு இந்த செராமிக் வேர்ஸ் இருக்கு இல்லையா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து செரா சானிடரி வேர் மியூச்சுவல் ஃபண்டில் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி நம்பர் ஒன்ல இருக்குது ஜே கே லக்ஷ்மி சிமெண்ட் சிமெண்ட்டில் வந்துட்டு நல்லா வந்து டாப்பில் போயிட்டுருக்கு ஒரு கம்பெனி வந்துட்டு ஈவன் நல்ல ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் அதாவது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லலாம் எஃப்எம்சிஜி செக்டர்லேருந்து டாபர் என்பிபிஎஸ்லேருந்து மணப்புறம் ஓகே ஸோ மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு பங்கு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ரிவியும் பார்த்து வந்து இந்த நாளால புதிய இன்வெஸ்டர் நீங்க தொடங்கலாம் மீண்டும் வந்து ஒரு நல்ல தகவல்ல அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்